அடுத்ததா யாரு? இளைஞர்கள் தான். உமா என்ன சொல்ல போறீங்க? வாங்க, அவங்க பாட்டுல கொத்தி தீர்த்துட்டு போயிட்டாங்க. உமா வாங்க, நீங்க சொல்லுங்க. இளைஞர்கள் தான் வழி நடத்துகிறது என்பதற்கான ஆதாரங்களை சுருக்கமாக உங்களுடைய உரையை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மஸ்கட் முரசின் நேர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் இளைஞர்கள் சமுதாயத்தை வழி நடத்துகிறார்கள் என்பதை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன். இந்திய நாட்டின் மக்கள் தொகையில் 65% இளைஞர்களே. புதிய சிந்தனைகள், புதிய இலக்குகள், புதிய முயற்சிகள் அனைத்தும் இருக்கும் அளப்பரிய ஆற்றல் கொண்டது இளைய சமுதாயம். எழுச்சிமிகு எண்ணங்களால் இந்திய நாட்டை ஏற்றமடைய செய்பவர்கள் இளைஞர்கள். அதனால்தான் பாரதி இளைய பாரதத்தினாய் வா வா என்று பாடியுள்ளார். இன்றைய இளைஞர்களிடம் சாதிக்கும் உணர்வு அதிகம் உள்ளது. நடுவர் அவர்களே, இதுக்கு முன்னாடி பேசின மேகலா வந்து 4 வண்டியில போனாங்க, ஓட்டிட்டு பயணம் பண்ணிட்டு போனாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு சிலரை மட்டும் வச்சு நம்ம அதை சொல்லக்கூடாது. எங்க இளைஞர்கள் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? 1330 குறளை தபால் அட்டையில எழுதி அந்ததுல கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க. அதை மட்டும் வச்சு நம்ம சொல்லக்கூடாது. இளைஞர்களை, கனவு காணுங்கள். அது தூக்கத்தில் காணும் கனவு அல்ல, நாட்டின் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் லட்சிய கனவாக இருக்கட்டும் என்றார் முன்னாள் ஜனாதிபதி. தொண்டும் துறவு இவை இரண்டும் அடிநாதமாக கொண்டு வாழ்ந்த சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினமான ஜனவரி 12 இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒரு நாட்டின் எதிர்காலமும் அந்நாட்டின் முன்னேற்றமும் இளைஞர்கள் கையில் தான் இருக்கிறது. செல்போனே உலகம் என்று மூழ்கி இருக்கும் இன்றைய காலத்தில் தன்னுடைய எழுத்தால் இளைஞர் ஒருவர் கனடா பிரதமரிடமிருந்து பாராட்டு பெற்றுள்ளார். யார் அவர் என்று தெரியுமா? திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த அருண்மொழிவர்மன் என்ற இளைஞர். திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த கதிர்வேல் என்ற இளைஞர் 2020 கவிதைகளை எழுதி கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். அதே போன்று வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த நரேஷ் குமார் ராஜேந்திரன் என்ற இளைஞர் 3846 சைக்கிள் பயணம் செய்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். இப்பொழுது கொரோனா தொற்று இடைவெளியே கடைபிடிங்க, மாஸ்க் போடுங்க, வீட்டிலே இருங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா நம்ம சமுதாயத்தை காக்க வந்து தன் உயிரையே இழந்த திருப்பூர் மாவட்டத்தில் 108 ஆம்புலன்ஸில் ஊழியராக இருந்த 22 இளைஞர் இதை வந்து செஞ்சிருக்காரு. அழகாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவங்க இளைஞர்களுடைய சாதனை எல்லாம் இந்த திருவாரூர் மாவட்டம் கண் கொடுத்த வடிவங்கிற ஊர்ல அந்த மாணவன் செய்த சாதனை, இப்படி நிறைய சாதனைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எனக்கு இப்ப ரொம்ப தர்ம சங்கடமாயி போச்சு. அவங்க வந்தா இளைஞர்கள் என்னென்னலாம் தவறு செய்கிறார்கள், இளைஞரணிகள் சார்பு வருபவர்கள் இளைஞர்கள் என்னென்னலாம் சாதிக்கிறார்கள். பட்டிமன்றமே என்ன ஆகி போச்சுன்னா, அந்த விவாதமே இந்த சிகரம் தொடும் வாதம் என்பது இளைஞர்கள் நல்லவர்களா கெட்டவர்களாங்கிற பாணியில போயிட்டு இருக்கு. யார் வழி நடத்துவது என்பதுதான் நம்ம இங்க பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு